கடந்தாண்டு இதே நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது சென்னையிலே வந்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு மிக பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். உண்மையிலேயே அன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து சில மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் சென்னையில் தமிழகத்தில் அந்த போராட்டத்தை நடத்தினாலும் கூட இன்றைக்கு வரை அதற்கு ஒரு தீர்வு காணப்படாத ஒரு நிலைமை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வீடியோ வெளியாகி ஒரு 79 நாட்களுக்கு பின்பு பிரதமராக இருக்கட்டும் அல்லது பிஜேபியை சார்ந்த 1-2 பேராக இருக்கட்டும் ரொம்ப கவலைப்பட்டது போல ஒரு முதலை கண்ணீர் வடித்தார்கள். இந்த 140 கோடி இந்திய மக்களும் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். மணிப்பூர் சகோதரிகளை நாம் பாதுகாப்போம் என்றெல்லாம் முதலை கண்ணீர் வடித்தவர்கள் இன்று வரை அதற்கு ஒரு தீர்வு காணப்படாமல், அது தீர்வு காணப்படக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை உடையவர்கள்தான் RSS பிஜேபி வகையறாக்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதாவது இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அமித்ஷா வந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை கிடையாது, இது வந்து அங்க மியான்மர்ல இருந்து அப்படியே வந்து இங்க வந்து ஒரு சில சமூக விரோதிகள் செய்த செயல்களால வந்ததுதான், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்லியிருக்கிறார். அதே போலதான் வந்து இதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இந்த சமூகத்திற்கு சொல்லுகின்ற வகையில் மணிப்பூரினுடைய முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு, இப்ப வந்து நாங்க மியான்மர்ல இருந்து யார் யாரெல்லாம் இங்க மணிப்பூர்ல வந்து இது மாதிரியான கலவரங்களை எல்லாம் தூண்டுனாங்களோ அவங்கள நாங்க ஒரு 5000 பேரை வந்து நாங்க பட்டியல் எடுத்திருக்கிறோம், அவங்க எல்லாம் அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்க வந்து முதலமைச்சரும் இன்னைக்கு வந்து வார்ன் பண்ணி இருக்கிறார். இப்ப இதுதான் இவங்க வந்து மீண்டும் மீண்டும் இந்த இன கலவரத்தை படுகொலையை தொடர்ந்து மணிப்பூரிலே நடத்தி கொண்டே தங்களுடைய அரசியலை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இன்று அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, எங்கெல்லாம் இது போன்ற ஒரு மத கலவரங்கள் நடக்கின்றதோ அல்லது இரண்டு தேசங்களுக்கு நடுவில், இரண்டு நாடுகளுக்கு நடுவிலே போர் நடக்கின்றதோ அல்லது இரண்டு இனக்குழுக்கள் அல்லது இரண்டு மதங்கள் இவர்களுக்கிடையே பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் முதலில் குறிவைக்கப்படுவது பெண்கள் தான். அதாவது அவங்க கையில நிறைய குண்டுகள்லாம் இருக்கும், அணு ஆயுதம் எல்லாம் இருக்கும், துப்பாக்கி இருக்கும், அரிவாள் இருக்கும், ஆனா இதெல்லாம் அவங்க கையில வச்சுக்குவாங்க. ஆனா அவர்கள் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஆயுதம் என்ன? அவங்க பயன்படுத்துற மிக முக்கியமான ஆயுதம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வது. இது வந்து அவர்கள் தங்களுடைய பிரதானமான ஆயுதமாக தங்களுடைய கைகள்ல வச்சிருக்கிறாங்க. இதுதான் எல்லா இடத்திலையும் நடக்குது. இவர்கள் நினைக்கின்றார்கள் பெண்களின் மானம் என்பது பெண்களின் உடலில் இருக்கின்றது என்று சொல்லி. ஆனால் நிச்சயமாக நாம் இங்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது, பெண்களின் மானம் எங்களுடைய உடலில் இல்லை, எங்களுடைய அறிவு கூர்மையில் இருக்கின்றது, எங்களுடைய அறிவாற்றலில் இருக்கின்றது, எங்களுடைய போராட்டத்தில் இருக்கின்றது, எங்களுடைய ஒற்றுமையில் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய இந்த இன அடிப்படைவாதத்தை, மத அடிப்படைவாதத்தை நாங்கள் வெல்லுவோம் என்பதை அந்த அடிப்படைவாதிகளுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு வரை அந்த கலவரத்திற்கு ஒரு ஒரு இன அழிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது, மதசார்பின்மையை வலியுறுத்துகின்றது, பாலின சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது, ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்றது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மனுவின் நிழல் கூட படவில்லை. எனவே இதை நாங்கள் அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர் RSS-னுடைய தந்தை கோல்வால்கர் அவர்கள். அதுதான் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவாக ஒவ்வொரு இடத்துலயும், அது குஜராத்தாக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, இவர்கள் தங்களுடைய அஜெண்டாவை ஒவ்வொரு இடமாக இப்படி நிறைவேற்றிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். பார்ப்பதற்கு இது ஒரு இரண்டு இனங்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற மோதலாக தெரியலாம். அவர்கள் வந்து EIA எதற்கு கொண்டு வந்தார்கள்? மலை பிரதேசங்களிலே இருக்கின்ற வளங்கள் அதெல்லாம் வந்து அங்கு வாழ்கின்ற பழங்குடி மக்களுக்கு சொந்தமானது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி யார் வேண்டுமானாலும் அந்த நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு முன்முயற்சியை இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்தது. இன்றைக்கு இவர்கள் குக்கி இன மக்கள் அவர்களுடைய நிலப்பரப்பிலிருந்து, அவர்களுடைய மலைப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும். மெய்த்தி இன மக்களும் அங்கு போய் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை அங்கு நிலைநாட்டலாம் என்ற ஒரு சூழல் வருகின்றது. இதை பார்க்கும் போது
இரண்டு இன மக்கள் மோதலாக தெரியலாம் நமக்கு, ஆனால் அதனுடைய முக்கியமான அடிப்படையான ஆதார புள்ளி என்ன? இவர்கள் இருவரையும் மோதவிட்டு அந்த வளம் நிறைந்த அந்த பகுதியை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாரி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய மையமான நோக்கம். அதற்குரிய முயற்சி தான், அதற்கு இன்றைக்கு மெய்த்தி இன மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது பிஜேபி அரசு. இந்தியாவிலேயே ஏழ்மை நிறைந்த மாநிலங்களில் மூன்றாவது இடத்திலே மணிப்பூர் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் 25,765 தெலுங்கானால, கர்நாடகால 25,167, ஆனா மணிப்பூர்ல என்ன, வெறும் 7,150 வறுமானம். மிகவும் பரம ஏழைகள், ஏழைகள் பட்டியல்ல இந்த மாநிலங்களில் ஏழைகள் பட்டியல மூணாவது இடத்துல இந்த மணிப்பூர் இருக்கு. இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வறுமைக்குள் வாழ்கின்றார்கள். ஆனாலும் கூட அங்கு ஒரு இன கலவரத்தை உண்டு பண்ணி அந்த வளங்களை எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட ஒரு படுகொலைகளை அங்கு தொடர்ந்து நடத்தி கொண்டே தன்னுடைய ஆதரவோடு தன்னுடைய ஆசியோடு இந்த கலவரத்தை பிஜேபி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு அமைதிக்கான சூழல் மணிப்பூரிலே வரும் வரை நம்மை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெண்கள் அமைப்புகள் அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம்.